ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் தமிழ் மெடிசன். இன்றைக்கி நாம் கோதம்பு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோதம்பில் விட்டமின், ஃபைபர், புரோட்டீன் அதிகமான அளவுக்கு அடங்கியிருக்கு. இந்த கோதம்பினாலான சப்பாத்தி, தோசை, இந்த மாதிரி நாம் டெய்லி நைட்டு சாப்பிடும்போது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும். ஆனால் அதில் நமக்கு தெரியாத விஷயங்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த கோதம்பு நம்முடைய பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனாக சீராக ஆக்கி வைக்கும். ஒரு மனுஷனுக்கு பிளட் சர்க்குலேஷன் சீராக இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்பாத்தியை டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால மலச்சிக்கல் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறுங்க. இந்த கோதம்பில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை போக்கி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியாக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்குது. இந்த கோதம்பில் செலோனியம் என்ற தாது பொருள் அடங்கியிருக்கிறதுனால நம்முடைய கிட்னி, நம்முடைய இருதயம் இதெல்லாத்தையும் சீராக செயல்பட இது ஒரு உதவியாக இருக்குது. இதனால் நம்ம ஹார்ட் அட்டாக்லேருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக்கிடலாம். இப்போ சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் டிப்ஸுகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.